Hi everyone, this is Abi from Abi Creation. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னோன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சம் வரைஞ்சி வச்சுருக்கோம், அதை நான் தான் காட்டுறேன். இப்போது இது வந்து ஒரு பட்டுப்பாடை டாப்ஸு. பட்டுப்பாடை டாப்ஸில் வந்து எனக்கு கீழே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் செக்குடு தான் வரைஞ்சிருக்கோம். அந்த செக்குடுவுடைய அந்த ஜங்ஷன், மீட் பண்ணுற ஜங்ஷனில் பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர், இது ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம். இந்த சர்க்கிளில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிங் நாட்ஸ் பாருங்கள், இந்த பாருங்கள் அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும். ரிங் நாட்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அந்த ரிங் நாட்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். அவுட்டர் லேயர்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம அவுட்டர் லேயர்லேருந்து ஆரம்பித்தோம்னா தான் அது வந்து நல்லா நமக்கு லேயர் லேயராக அழகாக பியூட்டிஃபுல்லாக வரும். இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிங்க் கலர், இது கோல்டன் பாவாடனால நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஃப்ளவர் பாருங்கள், அந்த லேயர் லேயராக போட்டிருந்ததில் இப்போ லேயர் லேயராக போட்டோம்னா ஒரு மாதிரி நல்ல விரிஞ்ச ஒரு லோட்டஸ் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அது மாதிரி வந்து வரும். இதை பார்த்தோம்னா நல்லா விரிஞ்சு ஃப்ளவர் மாதிரி அழகாக வரும். இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ அந்த ஜாயிண்ட், இந்த இப்போ இந்த இமேஜ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம செக்குடு செக்குடாக போட்டிருக்கோம். ஒரு இது விட்டு ஒரு இது போட்டிருக்கோம். ஒரு ஜங்ஷன் விட்டு அடுத்த ஜங்ஷனில் நம்ம போட்டிருக்கோம். ஒரு ஜங்ஷன் விட்டு ஒரு ஜங்ஷனில் போட்டிருக்கோம். அப்புறம் அடுத்தடுத்து போட்டிருந்தாக்கா நம்ம ரொம்ப க்ளோஸராக இருக்கும், இடிச்சிட்ருக்கோம். அதனால நம்ம வந்து போடல, அப்படி போடல. ஸோ இப்படி நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ரிங் நாட்ஸ் எல்லாம் ஃப்ளவர்ஸ் போட்டது பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த இமேஜ் பாருங்கள். இதில் வந்து இந்த விவியாக வைக்கிறோம் பார்த்திங்களா, ஃப்ளை ஸ்டிச் மாதிரி நம்ம வந்து இந்த பீட்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு அந்த ஃபோர் சைட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது. அந்த ஃபோர் சைட்ஸ் உள்ள ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாமே நமக்கு இது தான் போட போகிறோம். இது போட்டோம்னா இப்படி வரும் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாருங்கள் இப்படி வரும் உங்களுக்கு. அப்போ அந்த ஃப்ளவரை சுற்றி நாலு லீவ்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், இப்படி தான் வரும். இந்த இதை பாருங்கள். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா அந்த எட்ஜஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அந்த ஒரு விட்டு ஒன்று விட்டு ஆல்டர்னேட்டாக போடும்போது அந்த ஒரு சென்டர் கேப் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த சென்டர் கேப்பில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம். ஸ்டோன்ஸில் வந்து நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கிறோம். அது வச்சா எப்படின்னு பார்க்கலாம். இந்த இதை பாருங்கள், அந்த ஜங்ஷன் மீட் பண்ணுற இடத்துல வந்து நம்ம அந்த ஸ்டோன்ஸில் வந்து அவுட்டர் லேயர் ஒரு ரிங் மாதிரி மெட்டல் இருக்கும். அது மாதிரி வந்து சென்டரில் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் அந்த ஃபோர் கார்னர்ஸ்லேயுமே பார்த்தோம்னா நம்ம அந்த திலகம் ஷேப்பில் உள்ளது கோல்டு மெட்டல் வச்ச ஒரு ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ இதை பார்த்தோம்னா ஆல் டுகெதர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லாகிடுச்சு, நல்லா கிராண்ட் ஆகிடுச்சு. இப்போ டாப்ஸ் வந்து பார்த்தோம்னா நல்லா நமக்கு நல்லா ஃபுல் இமேஜ் இந்த ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இனிமேல் இதிலெல்லாம் வச்சுனோன்னா நமக்கு வந்து நல்லா கிராண்ட் ஆயிரும். இது வந்து நம்ம தனியாக ஆரி நீடலில் கிடையாது, நம்ம நார்மல் நீடிலேயே போடலாம். இதுக்கு நம்ம ஆரி நீடல் கண்டிப்பாக தேவை கிடையாது, நார்மல் நீடில் போடலாம். இது பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தனியாக நீங்கள் ட்ரேசிங் எடுக்கவோ இதுவோ தேவைப்படாது. இப்போ இந்த ஒர்க்கு தான் இதில் போய்கிட்டிருக்கு. இதை பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஃபுல் இமேஜ் வந்து பார்த்தோம்னா இதுதான் அந்த டாப்ஸு. அந்த டாப்ஸ் நெக் போட்டிருக்கு. நெக்லேருந்து பாதி வரைக்கும் நம்ம செஸ்ட் வரைக்கும் டிவைட் பண்ணி அதில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி போடாமல் சின்னதாக ஒரு த்ரீ சர்க்கிள், இது செமி சர்க்கிள் மட்டும் போட்டிருக்கோம். செமி சர்க்கிளில் க்ராஸ் லைன்ஸ் போட்டு இந்த நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், பென்ட்டு வந்து ரவுண்டு போட்டு வச்சுருக்கோம். அப்போ தான் அந்த ரிங் நாட்ஸ் வந்து நம்ம அவுட்டர் லேயர்லேருந்து ஆரம்பிக்கும் போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது இனிமேல் அப்படியே போட்டுட்டு வந்துட்டு எவ்வளோ தூரம் ஃபுல்லாக வரும்போது எப்படி வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷனு, இல்லை வித்தவுட் ஸ்டோன்ஸ். இது வந்து இந்த போர்ஷன் வந்து பார்த்தோம்னா ஒன்லி ஃப்ளவர்ஸ். இதை பார்த்தோம்னா வித் லீவ்ஸ். அண்ட் இதை பார்த்தோம்னா ஓரளவுக்கு அந்த ஒரு 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 இமேஜ் மட்டும் நம்ம ஒன்று மட்டும் வீடியோ காண்டி அந்த ஸ்டோன்ஸ் வச்சு வச்சுருக்கு. இனி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு வைக்கும்போது இது நமக்கு நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக வரும். இனி இதை ஃபுல்லாக கவர் பண்ணது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் பார்த்த மாதிரி அந்த கேப்லலாம் பார்த்தோம்னா அந்த ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஸ்டோன்ஸ் பாருங்கள், நம்ம அந்த சின்ன குந்தன் ஸ்டோன்ஸில் அவுட்லைனில் வந்து ஒரு மெட்டாலிக் ரிங் மாதிரி இருக்கும். அது மாதிரி ஸ்டோன்ஸ் தான் வச்சுருக்கோம். சென்டரில் வந்து ரவுண்ட் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அந்த ஃபோர் சைட்ஸில் வந்து பார்த்தோம்னா ராமர் ஸ்டோன் வச்சுருக்கோம். எல்லாமே அவுட்லைனில் வந்து கோல்டு ரிங் அவுட்லைன் மெட்டல்ஸ் இருக்குது. இப்போது இதுதான் ஃபுல் ஃபினிஷ்டு. இப்போ இதை பார்த்தோம்னா ஆல் ஓவர் டோட்டலாக பார்த்தோம்னா அது நல்லா நெருக்கமாக அழகாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா தெரியும் நெக் லைனு. இந்த இதை பாருங்கள், கீழே வந்து ஒரு பெண்டு மாதிரி கொடுத்துருக்கு. இதுதான் பட்டுப்பாடு டாப்ஸு. இது வந்து டாப்ஸோட வந்து யோக் பீஸு. இப்போ இதை பார்த்தாலே நமக்கு தனியாக இதுக்குன்னு தனியாக டயக்ராமோ எதுவும் போட தேவையில்லை. நம்ம வெறும் கிராஸில் மட்டும்தான் போட்டிருக்கோம். அந்த வெறும் கிராஸில் வந்து நம்ம ஈவனாக வந்துடும். அந்த பாயிண்ட் வந்து அந்த மீட் பண்ணுற ஜங்ஷனில் வந்து பாயிண்ட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். இன் பிட்வீன் இது வந்து நார்மல் நீடிலில் போட்டாலே போதுமானது, ஆரி போடணுங்கிற அவசியமே கிடையாது.
நாங்கள் வெறும் அவுட்லைனில் மட்டும்தான் ஆரி கொடுத்துருக்கோம். இது நீங்கள் ஆனால் தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கனாக்கா தான் நல்லா பெட்டராக இருக்கும். இது பாருங்கள், பட்டுப்பாவோட சட்டை வந்து நல்ல பெரிய பட்டுப்பாவோட சட்டை அப்படிங்கிறதுனால இல்லை, கீழேயுமே நாங்கள் அதே டிசைன் தான் கொடுத்துருக்கோம். இதே தான் ஸ்லீவுக்கு வந்து கண்டினியூ ஆகும். இப்போ இது டோட்டல் ஆல் ஓவர் பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு. நம்ம ப்ளவுஸுக்கு போட்டுக்கலாம், இல்லைன்னா வெறும் பேக் நெக்கில் அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு ஸ்லீவுக்கு மட்டுமே இது போட்டாலும் நல்லா கிராண்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி எதுவும் கமெண்ட்ஸ் நீங்கள் லீவ் பண்ணால் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணலாம். இல்லை வேறு எது மாதிரி ஒரு ஒர்க்கு வீ எதுவும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுவும் கேட்கலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரி போட யாருக்கு போட தெரியாமல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் போட தெரியுமோ அவங்களுக்கு இந்த ஐடியா நீங்கள் ஷேர் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.